வணக்கம் டெய்லி ஸ்பிரிச்சுவல் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, ஸோ நீங்கள் அந்த விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள் வருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தசாபுத்தி பழங்களும், ஸோ உங்களுக்கு வந்து என்ன தசாபுத்தி பழங்கள் வந்து நடக்குதோ ஸோ அதை வச்சு மிங்கிள் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் எங்களை டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி, ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண போகிறார் அப்படின்னு வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றில் இருக்கிறார். ஸோ உங்களுக்கு வந்து 10ஆம் தேதி 3லும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அது செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும் சின்னதர மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது வந்து 5 இருக்கார். ஸோ குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு சின்னதாக ஒரு மன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள், தந்தை சார்ந்த உறவாக வந்து ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒன்று பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏதோ ஒரு விஷயங்கள் அது மாதிரி பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. கொஞ்சம் பார்த்து பிரயாணம் பண்ணோம், அது வெளியூரோ வெளிநாடோ போகும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, அதை பார்த்துக்குங்க. ஸோ 3 8ஆம் அதிபதியான சுக்கரன். ஸோ 3 8ஆம் அதிபதியான சுக்கரன் வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை. ஏதாச்சும் சின்ன அவமானங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் அவன் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து புதிய ஒப்பந்தங்களோ புதிய தொழிலோ ஏதாவது வருதுன்னா கொஞ்சம் யோசிச்சு எடுங்க, கொஞ்சம் பார்த்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 இருக்கார். ஸோ நல்ல விஷயங்கள் தான், ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருப்பதனால் ஒரு நல்ல யோகங்கள் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கும்போது குழந்தைகளால் ஒரு மனக்கலக்கங்களோ மனக்காயங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9 இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, வெளிநாடு வெளி மாநிலங்கள் டிராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன். 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய கொடுக்கும். ஸோ அதனால் வந்து அப்படி இப்படி போயிட்டு வர மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். 10ஆம் அதிபதியான குரு வந்து 3 இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியான சனி வந்து 12 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது, அப்பா மூத்த சகோ போய் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இப்போ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறோம் தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருந்து 9 இருந்து வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறது, வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து சிறப்பான பலங்கள், நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் 5 இருக்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு மனக்கலக்கங்கள், பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மனக்கலக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து ராசியிலே இருந்து சனியுடைய வந்து நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்பொழுது இனம் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் செலவு பண்ணிப்பீங்க. ஸோ ரகசிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி, அதனால் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 இருக்கார். ஸோ 4, 7ஆம் அதிபதி, 9 சிறப்பான யோகங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, தாயார் நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள் மனைவி சார்ந்த விஷயங்கள் நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது. மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து சூரியனுடைய ஸ்தானத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கினால சின்னதாக ஒரு மனக்காயங்களோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். சில பேர் நேரங்களில் என்ன ஆகும்னா மனைவி ஒரு ஊரில் கணவன் ஒரு ஊரில் போகிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக வந்து சுக்கர தசாபுத்தி, அதனால் சுக்கரன் வந்து 10 இருக்கார். 3 8ஆம் அதிபதி 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் புதிய ஒப்பந்தங்கள் ஏதாச்சும் போட்டு அதில் மாட்டிக்காமல் இருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்கள். ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு விஷயம் நடக்கும், ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை மேலே கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிரார்த்தனை மேலே அடுத்த லெவல் போங்க. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக், பணம். ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அலையிறதே வந்து பணம் தான். ஏன்னா வந்து மேஜராக பார்க்க வர முக்கால்வாசி கிளைண்ட்ஸ் பார்த்துட்டாலும் சார் எப்போ சார் பணம் ரொம்ப டைட்டாக இருக்குது சார்னு சொல்கிறதும், ஸோ கடன்கள், ஐயோ ஏகப்பட்ட கடன் இருக்குது சார் ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லல் படுறதையும் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 60-65% வந்து ஒரு கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து உழல்றதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் வந்து பணங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ பணம் என்ன பண்ணோம், பணம் எப்படி எப்படிலாம் பண்ணணுங்கிறதுக்கான வழி என்னங்கிறது தான் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன வழினா, என்னை பொறுத்தவரை சைக்காலஜி ஆஃப்
த ஒரு புக் ஒன்று படித்தேன், ஓகேங்களா, மணி, சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு. ஸோ அந்த இதில் வந்து ஒரு டிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக ரீதியான ஒரு டிப்பும் கொடுத்துறேங்க. ஃபஸ்ட் ரீதியான விஷயங்கள் வந்து சைக்காலஜி ஆஃப் மணியில் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது எப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பணத்தை வந்து ஒரே இடத்துல வைக்காமல் நீங்கள் ஸ்கேட்டர்டாக போனீங்கன்னா நீங்கள் உழைக்காமல் பணம் உங்களை உழைச்சி கொடுக்குங்கிறது ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் அது என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னை தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு மோர் தென் ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர் என்னை வந்து மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ அக்கௌண்ட்டாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறேன் நான், என்ன அங்கிள் அவருக்கான, அவர் கேட்டார் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், அப்போவே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணும் இருக்குது, ரெண்டு பொண்ணுமே 8 லேக்ஸ் வச்சுருக்கேன், அது இல்லாமல் எங்கிட்ட எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதில் என்ன ஒரு 5 ரூபா வச்சுருப்பீங்களா, 5 லட்சம் வச்சுருப்பீங்களா? ஏன்னா அன்றைக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சம்ன்றது வந்து ஒரு பெரிய காசு. இல்லைப்பா, நான் ஒரு 25 லட்சம் வச்சுருக்கேன் சொல்லி அப்போவே சொன்னார். அப்போ எனக்கு ரொம்ப பிரமிப்பு. ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு காட் ஃபாதர் மாதிரி. ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய லோன்ஸ்லாம் வாங்கி நான் சின்ன சின்னதாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கிறது வந்து உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சர் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து போட்டால் காசு வரும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஏன்னா என்றைக்குமே ஒரு வெளி கம்பெனி, ஒரு வெளியில் இருக்க ஒரு கம்பெனி வந்து நமக்கு லாபம் நீட்டி கொடுக்குங்கிறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட்டு. இதில் வந்து கோல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக கொடுக்கும். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா இது நிறைய ஏறிச்சு. பட் ஜென்ரலி பார்க்கும்போது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு 30% வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கும். அது எப்படி ஈட்டி கொடுக்கும்னா, ஒரு 1 லட்சம் போடுறீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து 130,000 ரூபா, அதுக்கு அடுத்த வருஷம் 130,000 வந்து 130%. ஸோ அந்த மாதிரி ஏறிட்டு போகும். பட் இது இமீடியட்டாக நடக்குமா, இமீடியட்டாக நடக்காது. ஒரு டைம், அதாவது எப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் டைமில் வந்து இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து நீங்கள் உழைக்காமலே வந்து உங்களுக்கு பணம் வந்து பல கோடிகளாக வரதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லேண்டில் பார்க்கலாம். ஸோ லேண்ட் வச்சுருக்கவங்க மட்டும் இல்லை, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியும். நீங்கள் வாழ்ந்த ஏரியாலே வந்து ஒரு லேண்ட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது, இப்போ என்ன ரேட்டு போதுன்னு என்பது தெரியும். ஸோ அதனால் வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்க, பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்கலாம் வந்து என்ன பண்ணலாம்னா, சின்னதாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிங்கனாச்சும் ஒரு ஏன்னா சிட்டி லிமிட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வாங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது பெரிய ஒரு பூம் ஆகும், அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு கிரிப்பாகவும் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து டிப் நம்பர் 1. ஸோ டிப் நம்பர் 2 என்னென்னா, ஆன்மீகத்தில் வந்து பணம் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு. ஸோ கிராம்புங்கிறது வந்து ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அது வந்து பூஜை அறையில் வந்து கிராம்பு வச்சு பூஜை பண்ணுறது வந்து மகாலட்சுமி வந்து அங்கே வந்து ஆவாகனம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கிராம்பும் ஏலக்காயும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் கிராம்பை வந்து வாயில் போட்டுட்டு ஓரமாக ஒதுக்கிட்டு ஒரு முக்கியமான டீலோ ஒரு பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது அங்கே வந்து அந்த இது வந்து வெற்றிகரமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அது பெரும் பணம் தருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிராம்பு பொடியை சில பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ டெய்லி வந்து அந்த கிராம்பு பொடியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிராம்புக்கு இருக்குது. அந்த கிராம்பு வந்து சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பணம் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதையும் நீங்கள் வந்து முயற்சித்து பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.